ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். என்னோடய சிஸ்டர் மதுரையில் இருக்காங்க, அவங்க வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த புது வீட்டில் நாங்கள் எப்படி கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய வேலை. நாங்கள் இதை ஒரு 2-3 days பண்ணோம். ஸோ போன வாரம் தேர்ஸ்டே நாங்கள் பால் காய்ச்சிட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து இந்த ஷிஃப்டிங் ஒர்க்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு நாங்கள் எல்லா ஜாமான் எல்லாமே எடுத்துகிட்டு இங்கே வந்து வச்சிட்டோம். பட் இன்னும் எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணலை, அதனால உங்களுக்கு பயங்கரமாக கிளட்டர் ஆன மாதிரி தெரியும். ஸோ இந்த வீடோட ஒரு சின்ன டூர் உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சனில் இப்போதைக்கு நாங்கள் எதுவுமே எடுத்து வைக்கல, ஜஸ்ட் பால் காய்ச்சிட்டு அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் எல்லாமே இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். வீக்கெண்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்றதுனால சாட்டர்டே சண்டேஸ் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். சாட்டர்டே அன்றைக்கி ஷிஃப்டிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ரெண்டுமே சேர்ந்து ஒரே நாளில் பார்த்தோம். பட் ஒரே நாளில் முடியலை. ஸோ சண்டே அன்னைக்கும் வந்து நாங்கள் அந்த பாக்கி இருக்கிற ஒர்க்கும் வந்து பண்ணோம். இந்த கிச்சனோட ஆர்கனைசேஷன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. லோக்கலில் இருக்கிற மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் வந்து நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டோம். ஸோ அவங்க எங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஷிஃப்டிங்லாம் பண்ணி கொடுத்தாங்க, பட் பேக்கிங் எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம். அதே மாதிரி கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா எடுத்து அந்தந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே நானும் என்னோடய சிஸ்டரும் சேர்ந்து தான் பண்ணோம். ஸோ வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா வீக் டேஸில் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து என்னோடய சிஸ்டரோட பொண்ணு ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் ரெண்டு பேருமே ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்றதுனால ரொம்ப கம்மியான டைமில் எது ரொம்ப சீக்கிரமாக ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அதை நாங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். ஏன்னா கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஃபுல் வீடே வந்து ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பாக்கி இருக்கிற இந்த சின்ன சின்ன ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் வந்து அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால் கிச்சன் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நானும் என்னோடய சிஸ்டரும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணதே கிச்சன் தான். ஸோ வெளியே எப்படி இருக்கோ இல்லையோ கிச்சன் வந்து ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால நாங்கள் இப்போது ஃபஸ்ட்டு கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இப்போ வாங்க இந்த கிச்சனை நாங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ கிச்சனில் இப்போ என்டர் ஆன உடனே பாருங்கள் இப்படி தான் இருக்குது இவங்களோட கிச்சன். இது ஒரு மாடுலர் கிச்சன் அண்ட் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப். என்னோடய சிஸ்டரோட பழைய ரெண்டட் ஹவுஸோட கிச்சன் வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதோட கொஞ்சம் சின்னது இது, ஆனால் இது வந்து மாடுலர். ஸோ ஷிங்க் ஏரியாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் மாட்டியிருக்காங்க. இந்த ஆரோ வாட்டர் என்ன கம்பெனி அப்படின்றது என்னோடய சிஸ்டரோட பழைய வீடியோவில் நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து லோக்கல் மதுரையில் லோக்கலில் ஒரு அங்கிள் கிட்ட வாங்கினாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்பா கிட்ட தான் நான் கேட்டுட்ருந்தேன். இந்த ஆரோ வாட்டர் பற்றி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, இது வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ இருக்குது. ஸோ சமைக்கும் போது நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக வென்டிலேஷன் கிடைக்கும். ஷிங்க் ஏரியாவில் நான் ஹேண்ட் வாஷ் அப்புறம் வந்து பாத்ரூம் தேய்க்கிறதுக்கு தேவையான ஜெல் வந்து அங்கே வச்சுருக்கேன். கவுண்டர் டாப் ரொம்ப சின்னது அப்படின்றதுனால நாங்கள் நிறைய பொருள் வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கலை. கவுண்டர் டாப்புக்கு மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, ஆனால் அதில் எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி கிச்சனில் ரெண்டு லைட் இருக்குது அப்படின்றதுனால நல்லா கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு. டியூப் லைட் வந்து ரைட் சைடில் இருக்குது, இருந்தாலும் நம்ம கவுண்டர் டாப்புக்கு மேலே ஒரு எல்இடி லைட் இருக்கிறதுனால நல்ல வெளிச்சம் வந்து நம்மளுக்கு கிச்சனில் இருந்துச்சு. ஸோ கவுண்டர் டாப்பை ரொம்ப மெஸியாக ஆக்காமல் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். அண்ட் 2 days டைமில் எங்களால் அவ்வளோதும் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சுது. கவுண்டர் டாப்பில் நான் 2 baskets வச்சுருக்கேன். டெய்லி யூஸ்க்கு தேவையான எண்ணெய், அப்புறம் வந்து டெய்லி யூஸ்க்கு தேவையான டீ தூள் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே பெரிய பெரிய ஜக்கில் ஊற்றிருக்கு. அதே மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்துலேயும் வந்து ஊற்றி வச்சுருக்கோம்.
இன்னொரு பாஸ்கெட்டில் ரெண்டு ஜாடி இருக்குது. ஒரு இதில் கல் உப்பும் இன்னொரு இதில் சாதா உப்பும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். பட் இன்னொரு இதில் கொஞ்சம் ஈரம் இருக்குது அப்படின்றதுனால இன்னும் உப்பு சேர்த்துக்காமல் இருக்கும். காலையிலத்துக்கு தேவைப்படுற டீ தூள், ஏலக்காய் இது எல்லாமே வந்து இந்த பாஸ்கெட்டில் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இந்த பாஸ்கெட்லேயே இஞ்சி எடுக்கிற கல்லும் வந்து வச்சுருந்தோம். அதுக்கு பக்கத்தில் சமையலுக்கு தேவையான ஒரு சின்ன குடம், அப்புறம் வந்து ஒரு மிக்சி வந்து அங்கே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். ரொம்ப கார்னரில் நம்ம மிக்சி ஜார் வைக்க முடியாது, ஏன்னா வந்து அங்கே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷெல்ஃபோட கதவு இடிக்கும் அப்படின்றதுனால. கவுண்டர்டாப்க்கு ஆப்போசிட்டில் மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இந்த ஷெல்ஃபில் பெரிய குக்கர் அப்புறம் இந்த பெரிய இட்லி பாத்திரம் எல்லாமே மேலே வச்சுக்கிட்டோம். இந்த ஏரியா வந்து ஃப்ரிட்ஜுக்காக விட்டுருக்காங்க. பட் இந்த ஏரியாவில் நாங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கல, ஃப்ரிட்ஜ் வந்து நாங்கள் லிவிங் ரூம்லேயே வச்சுக்கிட்டோம். ஏன்னா கிரைண்டர் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் இந்த ஏரியாவில் ஒரு டேபிள் போட்டு அங்கே நாங்கள் கிரைண்டர் செட் பண்ணோம். இங்கே வந்து பிளக் பாயிண்ட்டும் இருக்குது அப்படின்றதுனால இங்கே கிரைண்டர் வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மல்டிலேயர் டேபிளில் வந்து நாங்கள் மேலே இந்த கிரைண்டர் வச்சுட்டோம். இது நம்மளுக்கு வாரத்தில் ரெண்டு தடவை நம்ம மாவரைக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. கீழே இருக்கிற ரேக்கில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரேக்கில் போட்டு வச்சுட்டோம். அதுக்கு கீழே இருக்கிற இந்த ரேக்கில் லஞ்ச் பாக்ஸ், பேக் அப்புறம் வந்து அருவாமனை, சாப்பர் போர்டு இது எல்லாத்தையும் இதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கிற இந்த ஷெல்ஃப்ஸ்லாம் வந்து நாங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்றது பார்க்கலாம். இது ஒரு மாடுலர் கிச்சன் மாடல் அப்படின்றதுனால கீழே இருக்கிற ஷெல்ஃப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. ஸோ இதை நாங்கள் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷிங்க் ஏரியாவுக்கு கீழே ஒரு 3-4 பாஸ்கெட் ஆர்கனைஸ் பண்ணோம். இந்த பாஸ்கெட் ஏரியாவில் வந்து பாத்ரூம்க்கு தேவையானது எல்லாமே வந்து இங்கேயே ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் நம்மளுக்கு கிச்சனுக்கு தேவையானதும் இங்கே ஆர்கனைஸ் பண்ணோம். இந்த பெரிய பாஸ்கெட்டில் நம்மளுக்கு வந்து தேவையான லைசால், விம், எக்ஸோ வாஷ் டிஷ்ஷு, அப்புறம் வந்து நம்மளோட பாத்திரத்துக்கு அப்புறம் டெய்லி யூஸ்க்கு தேவைப்படுற ஜாமான் எல்லாத்தையும் இதில் ஆர்கனைஸ் பண்ணோம். இன்னும் ரெண்டு பாஸ்கெட்டில் ஒரு சின்ன பாஸ்கெட்டில் வந்து ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் பேக்ஸ் இதெல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் உஜாலா, லைசால் இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். இந்த பொருள் எல்லாமே வந்து நம்ம பாத்ரூம்லேயும் வைக்கலாம். பட் பாத்ரூமில் ஸ்டாண்டே இல்லை அப்படின்றதுனால நாங்கள் இங்கே ஆர்கனைஸ் பண்ணோம். இதுக்கு பக்கத்தில் ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு 3 பார்ட்டிஷன் இருக்குது. இந்த 3 பார்ட்டிஷனில் ஃபஸ்ட் இதில் வந்து கரண்டியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். செகண்ட் இதில் நம்ம கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன டூல்ஸு, அப்புறம் வந்து காய்கறி நறுக்கிறது, அப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இது எல்லாத்தையும் இதில் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். கத்தி எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். பட் இது எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்க போகுது அப்படின்றது தெரியலை. ஸோ கத்தி எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுக்கணுன்றனு நான் சொல்லிட்டு தான் அங்கே நான் வச்சுருக்கேன் அவளுக்கு. அப்படி இல்லைன்னா கத்தி வந்து வைக்கிறதுக்கு ஒரு வேறு ஒரு ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே பிளேட் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இந்த பிளேட் ஸ்டாண்டில் தேவையான சின்ன பிளேட், பெரிய பிளேட் எல்லாமே வந்து இங்கே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வச்சுருக்கோம். ஸோ ரெண்டு சிலிண்டருமே உள்ளே வைக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்றதுனால அப்படியே வச்சிட்டோம். இந்த பக்கம் இருக்கிற ஷெல்ஃபில் நாங்கள் வந்து பெரிய பாத்திரம்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ரெண்டு பெரிய ஷெல்ஃப் இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னா ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான சர்விங் பவுல், அப்புறம் ஹாட் பாக்ஸ், அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கடாயி, அப்புறம் வந்து இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ், கிளாஸ் பவுல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இங்கே ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ இவ்வளோதான் இங்கே இடம் இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமான பாத்திரங்கள் மட்டும், ரொம்ப தேவையான பாத்திரங்கள் மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கி ரொம்ப தேவையில்லை, நிறைய பாத்திரம் எடுத்து கிளட்டர் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால அது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வந்து வேறு பாக்ஸில் எடுத்து மேலே வச்சிட்டோம். நீங்கள் என்னோடய சிஸ்டரோட பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த ஷெல்ஃபில் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். பட் அவ்வளோ பாத்திரம் இப்போ தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இங்கே எவ்வளோ பாத்திரம் நம்மளுக்கு டெய்லி யூஸ்க்கு தேவையோ அது மட்டும் தான் இங்கே நான் ஆர்கனைஸ் பண்ணோம். இப்போ கவுண்டர்டாப்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஷெல்ஃப் ஏரியா பார்க்கலாம். இங்கே நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோன்னு, இந்த ஷெல்ஃபில் 3 டோர் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு இது தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இது எல்லாமே ஒரே ஷெல்ஃப் தான். பாருங்கள், இந்த ஷெல்ஃப் ஓப்பன் பண்ணோன்னே இங்கேருந்தே வந்து அந்த பக்கம் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கண்டினியூஷன் தான், ஆனால் வந்து டோர் மட்டும் 3 டோர் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே நாங்கள் என்ன ஆர்கனைஸ் பண்ணோன்னு ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து மசாலா டப்பா, அப்புறம் பட்டை கிராம்பு வந்து
தூள் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய வாங்கி வச்சுருக்கேன் என்னோடய சிஸ்டர். ஸோ அது எல்லாத்தையும் வந்து இந்த பெரிய பாக்ஸில் போட்டு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம். மேலே வந்து தேவையான தூக்குச்சட்டி, அப்புறம் வந்து சொம்பு, பாத்திரம், அப்புறம் பெரிய ஜாரு, அது எல்லாத்தையுமே வந்து மேலே ஆர்கனைஸ் பண்ணோம். மேலே அதே மாதிரி ஒரு சின்ன பாஸ்கெட்டில் சின்ன சின்ன கிண்ணம்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் தேவைப்படுற கிண்ணம் மட்டும் நாங்கள் கவுண்டர் டாப்க்கு கீழே ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப தேவைப்படாது அப்படின்ற மாதிரி இருக்கிற கிண்ணத்தை மட்டும் இந்த மாதிரி மேலே வச்சுக்கிட்டோம். அடுத்து இருக்கிற ஷெல்ஃபில் இந்த ஸ்டீல் டப்பா எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு டெய்லிக்கு தேவைப்படுற பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டு வச்சுக்கிட்டோம். ஸோ பாக்ஸஸ்லாம் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது எல்லாமே காலியாக தான் இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறமா பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி க்ராசரி ஐட்டம்ஸும் வந்து எல்லாத்துலேயும் நாங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம். அப்போ தான் வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இந்த சின்ன டப்பாவில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கருப்பு சுண்டல், ஒயிட் சுண்டல் இது எல்லாத்தையுமே வந்து இந்த பாக்ஸஸில் இந்த டப்பாவில் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். லன்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு தேவையான இந்த லன்ச் பாக்ஸஸ் எல்லாத்தையும் ஒரு பாஸ்கெட்டில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டோரேஜ் ரேக்கை நாங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். அதில் ஒரு பாஸ்கெட்டில் வந்து ஓட்ஸ், காஃபி பவுடர், அப்புறம் நட்ஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் அதே ரேக்கை கொஞ்சம் பிரித்து வச்சு ரெண்டாக வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான கடுகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு இது எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுருக்கோம். இந்த இதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் மல்லிப்பொடி, தனியா பவுடர் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஷெல்ஃபோட ஹைட் பெருசாக இருக்குது. ஆனால் வந்து இந்த சின்ன சின்ன பொருள்லாம் வந்து மேலே மேலே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மல்டி ஸ்டோரேஜில் வச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். இதுக்கு பக்கத்தில் ரெண்டு பாஸ்கெட் இருக்குது. ஒரு பாஸ்கெட்டில் டம்ளர், அப்புறம் வந்து இந்த காஃபி மக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இன்னொரு பாஸ்கெட் வந்து ஸ்பூன் ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ அதில் வந்து நாங்கள் ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு கீழே ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்குது. இங்கே க்ராசரி ஐட்டம்ஸ்க்கு தேவையான பக்கெட்டெல்லாம் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி கோதுமை அரைச்சது, அரிசி, அப்புறம் வந்து இட்லி அரிசி இது எல்லாமே வந்து இந்த தூக்குவாளியில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்படி தான் என்னோடய சிஸ்டரோட கிச்சனை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த கிச்சனை எங்களால் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சுது. இதில் இன்னும் என்னென்னலாம் மாற்றம் பண்ணால் இந்த கிச்சன் இன்னும் ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் அதை இந்த கிச்சனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சிஸ்டர் வந்து ஒரு ஆன்லைன் ரீட்டெயில் ஷாப் வச்சுருக்காங்க. இது என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், பட் இப்போ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். என்னோடய சிஸ்டர் வந்து ஆன்லைன் ஷாப் வச்சுருக்காங்க. இந்த ஆன்லைன் ஷாப்பில் அவங்க சாரீஸ், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அப்புறம் ஆக்சரைஸ் ஜுவல்லரிஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க ஹோல்சேல் ரேட்டில். புது டிசைன்ஸ், அப்புறம் மேட் கலெக்ஷன் நெக்லஸஸ், அப்புறம் வந்து ஜூட் காட்டன் சில்க் சாரீஸோட டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட சேனலோட லிங்க் நான் என்னோடய சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட சேனலோட பேர் வெல்வெட் பாக்ஸ் கேலரி. ஆர்டர் பிளேஸ் பண்றவங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரக்டாவே மெசேஜ் பண்ணலாம். கிச்சன் விட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இந்த ஷோகேஸ் எல்லாமே இந்த வீட்டிலே வந்து ஃபர்னிஷ்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் இருக்கிற ஷோகேஸ் மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் உள்ளே வச்சு அப்படியே கொஞ்சம் டெக்கரேஷன் மட்டும் பண்ணிட்டோம். லிவிங் ரூமுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்குது. அது வந்து ஸ்டடி ரூமாக நாங்கள் ஆக்கிக்கிட்டோம். ஸோ வீடு க்ளீன் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய வேலை. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 2-3 டேஸில் நாங்கள் முடித்தோம். ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டரோட பொண்ணை வந்து அம்மா வந்து ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2 நாளாக வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க அவளை. என்னோடய லாஸ்ட் வீடியோவில் அம்மா பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, பட் இப்போ வந்து அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அவங்களோட பிளெஸிங்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, பட் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக தான் நான் வந்து மதுரைக்கே வந்திருந்தேன். ஸோ மதுரைக்கு வந்த இடத்துல என்னோடய தங்கச்சியோட இந்த ஹோம் டூரு அவங்க கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன்னால் உங்களுக்கும் வந்து உங்களோட கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.